பூந்தமல்லியில் சாலை ஆக்கிரமிப்பால் அவசர தேவைக்கு தீயணைப்பு வாகனம் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட பாபா பி தர்கா பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக வந்த தகவலை அடுத்து பூந்தமல்லி தீயணைப்பு வீரர்கள் அவசர கதியில் சம்பவ இடத்திற்கு சென்றனர். மிகவும் குறுகலான அந்த சாலையின் இரு பகுதிகளிலும் ஆட்டோ, கார், பைக்குகள் நிறுத்தப்பட்டு சாலை முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்ததால் தீயணைப்பு வாகனம் உள்ளே செல்வதில் சிரமம் ஏற்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் உதவியுடன் வாகனங்களை அப்புறப்படுத்தி போராடி அங்கே சென்ற தீயணைப்பு வீரர்கள் காலி இடத்தில் குப்பையில் பற்றிய தீயை அணைத்துச் சென்றனர். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்தில் நீலகிரி என பெயரிடப்பட்டுள்ள சுரங்கம் தோண்டும் இயந்திரம் பணியை முடித்து மாதவரம் நெடுஞ்சாலை வந்தடைந்தது. மெட்ரோ ரயில் வழித்தடம் மூன்றில் மாதவரம் பால்பண்ணை முதல் கெல்லிஸ் வரை 9 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகளுக்கு 7 இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதில் சுரங்கம் தோண்டும் பணிக்காக நீலகிரி என்ற இயந்திரம் கடந்த ஆண்டு அக்டோபர் 13 முதலமைச்சரால் மாதவரம் பால்பண்ணையில் தொடங்கி வைக்கப்பட்டது. அங்கு 1.4 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கம் தோண்டும் பணியை முடித்துவிட்டு நீலகிரி இயந்திரம் திங்கட்கிழமை மாதவரம் நெடுஞ்சாலையை வந்தடைந்தது. இதை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டனர்.